அடுத்து நமது கல்லூரியின் இளம் கவிஞரான வேணு அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். ஹாய், தைரியமா போடா. இனிய தின்றலே, இரு கைகள் வீசிவா. ஐயா கவிஞரே, கவிதை என்றால் பாட வேண்டும், படிக்க கூடாது. என்னங்கடா மன்னிக்கணும், எனக்கு பாட வராது. பாடு, இல்லை என்றால் சபையை விட்டு ஓடு. இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இரு கைகள் வீசிவா, இளைய தேவதை இவள் பேரை பாடிவா. இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இளைய தேவதை இவள் பேரை பாடிவா. கவி கம்பன் காவியம், ரவிவர்மன் ஓவியம், இரண்டும் இவளோ இனிக்கும் தமிழோ. இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இளைய தேவதை இவள் பேரை பாடிவா. வந்த சொர்க்கம் என தடுமாறும் நெஞ்சம், தடும் அது நடும் அது அழகின் ஆலயம். பவளம் போலும் தேகம் அதில் பசியாகும் போதம், இதழ்கள் இவை இரண்டும் நல்ல அமுத பாத்திரம். இளமை என்னும் நாவல் அவள்தான், அவள்தான் கனவில் அதை நாளும் படித்தேன் படித்தேன் அதை நீ சென்று சொல்லிவாய். இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவாய், இளைய தேவதை இவள் பேரை பாடிவா. கவி கம்பன் காவியம், ரவிவர்மன் ஓவியம், இரண்டும் இவளோ இனிக்கும் தமிழோ. இரு கைகள் வீசிவா, இளைய தேவதை இவள் பேரை பாடிவா. கருமையான கூந்தல் நல்ல மலர் தூங்கும் ஊஞ்சல், அசைந்து மெல்ல அசைந்து என்னை அழைக்க வந்தது. நதியில் ஆடும் நாணல் இவள் இடை காட்டும் சாயல், வளைந்து கொஞ்சம் நெகிழ்ந்து என்னை அணைக்க சொன்னது. நடந்தால் வண்ண பாதம் சிவக்கும் சிவக்கும், நினைத்தால் எந்த நெஞ்சம் தவிக்கும் தவிக்கும். இதை நான் எங்கு சொல்வது, இனிய தென்றலே, இரு கைகள் வீசி வாவா,
இளைய தேவதை இவள் பேரை பாடினார் கவி கம்பன் காவியம் கவி வர்மன் ஓவியம் இரண்டும் இவளோ இனிக்கும் தமிழோ இனிய தென்றலே இரு கைகள் வீசிவார் இளைய தேவதை இவள் பேரை பாடுவார் உண்மையிலே நல்லா எழுதுறடா ஹாய் குட் மார்னிங் ஹலோ சதீஷ் குட் மார்னிங் நேத்து ரொம்ப நல்லா பாடினீங்க கங்கிராட்ஸ் பாராட்டுகள் எனக்கா அல்லது பாட்டு எழுந்த வேணுக்கா உண்மையை சொல்லணும் ரெண்டு பேருக்கும் தான் அழகான கவிதை அதை பாடின விதம்